அனைவருக்கும் வணக்கம். ஒரு போர் அப்படின்னாலே மலைப்பகுதிகளை வந்து பிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அதுலேயும் உயரமான மலைப்பகுதிகளை பிடிக்கிற நாடுக்கு வார் வந்து சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம இந்த கார்கில் போரை கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பாகிஸ்தான் வந்து உயரமான மலைப்பகுதியில் இருக்க போஸ்ட்டை கேப்சர் பண்ண உடனே ஒரு 4 பேரை விரட்டி அடிக்கிறதுக்கு 400 படை வீரர்களை இந்தியா தயார் பண்ணாங்க. ஏன்னா மேலேருந்து டார்கெட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் கீழேருந்து மேலே போடுறது அப்படின்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். இருந்தாலும் இந்த மவுண்டன் வார்ஃபேர்ல உலகத்திலேயே சிறந்த வீரர்கள் இந்தியா அப்படின்னு இந்தியா சொல்லல, சர்வதேச லெவல்ல நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் வந்து இதை பத்தி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த சீனாவுக்கு இந்த லடாக் பகுதிகளில் பதிலடி கொடுக்குற மாதிரி, குறிப்பா இந்த அளவுக்கு பின்வாங்கியிருக்காங்க சீனா, முக்காவாசி பின்வாங்கியிருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயமே இந்தியா வந்து இந்த கைலாஷ் மன்சோர்ல இருக்க முக்கியமான உயரமான மலைப்பகுதிகளை கைப்பற்றம் தான் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இதே மாதிரி சீனாவும் டாக்டிக்ஸாக பயன்படுத்தலாம் அப்படின்னு முயற்சிகள் மேற்கொண்டிருக்காங்க. இது என்ன ஒரிஜினலை பார்த்து டூப்ளிகேட்டு பொருள் தயாரிக்கிற மாதிரி நினச்சிட்டாங்களா தெரியல சீனா, இந்த திட்டத்தை கூட அவங்க டூப்ளிகேட்டாக பயன்படுத்துறதுக்கு முயற்சிகள் பண்ணிருக்காங்க. இந்த அருணாச்சல் பிரதேசில் இருக்க தவாங் செக்டாரில், இந்த தவாங் செக்டார்னும் போது நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லடாக்கை விட இந்த அருணாச்சல் பிரதேஷ் பார்டரில் தான் அதிகமாக சீனா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது நான் ரொம்ப நாளாகவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது 2020 வந்து இங்கே பதட்டங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி இந்த அருணாச்சல் பிரதேஷ் பார்டரில் தான் வந்து ஒரு சின்ன கைகலப்பு நடந்தது இந்திய ராணுவத்துக்கும் சீனாவோட படைக்கும். ஸோ இந்த கைகலப்புக்கு பிறகு தான் வந்து கரெக்டாக ஒரு சில வாரங்களில் அங்கே எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க உடனே சடனாக இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் அமைச்சு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரியான விஷயங்கள் இப்போ திருப்பியும் இந்த தவாங் செக்டாரில் மேற்கொள்றதுக்கான சீனாவோட திட்டம் இந்திய ராணுவம் தவிடு பொடியாக்கியிருக்காங்க. கரெக்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் தெளிவாக பார்த்துடலாம். ஸோ 1st December 9th கரெக்டாக ஊடுருவத்துக்கான ஒரு முயற்சிகளை வந்து சீன ராணுவம் மேற்கொண்டிருக்காங்க. அதுவும் எப்படின்னா, எப்பொழுதுமே சீனா டார்கெட் பண்ணுற விஷயம் என்னென்னா, கரெக்டாக இந்த ஆள் நடமாட்டம் இல்லாத நோ மேன்ஸ் லேண்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த பார்டர் பகுதியிலேயே நோ மேன்ஸ் லேண்டு, அதாவது ஏற்கனவே நம்ம இந்த பேங்காங் ஜோ லேக்கில் பார்த்த மாதிரி இந்திய ராணுவம் கூட இந்த 4th finger அப்புறமான பேட்ரோலிங் பண்ணதில்லை, ஆனால் சீனாவோட படைகள் கூட 8th finger தாண்டி வந்ததில்லை. ஸோ இந்த நோ மேன்ஸ் லேண்டு தான் டார்கெட் பண்ணி அங்கே வந்து உட்காருவாங்க. உட்கார்ந்துட்டு பேச்சுவார்த்தைகள் மூலமாக, ஓகேப்பா நாங்கள் 5 அடி வந்துட்டோம், நாங்கள் 3 அடி தள்ளி போகிறோம், நீங்களும் 3 அடி தள்ளி போங்க அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தைகளில் முன் வைப்பாங்க சொல்லப்படுது. இதுதான் சலாமி சைசிங் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இதே மாதிரியான ஒரு முயற்சிகள் மேற்கொள்றதுக்கு தான் இந்த தவாங் செக்டாரில் இருக்க இந்தியாவோட ஒரு சின்ன போஸ்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க. இந்த முயற்சிகள் எதனால் அவங்க மேற்கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வின்டர் சீசன் வர, கிட்டத்தட்ட 3rd March வரைக்கும் வின்டர் சீசன் தான் அங்கே. ஸோ இந்த நேரத்தில் மிகப்பெரிய லெவலில் இந்திய படைகள் வந்து அங்கே இருக்க மாட்டாங்கப்பா, இந்த நேரம் பார்த்து நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு திட்டங்கள் போட்டு தான் அங்கே வந்திருக்காங்க சொல்லப்படுது. ஒரு சில ஊடகங்கள் 200 பேர் சொல்கிறாங்க, இன்னொரு சில ஊடகங்கள் வந்து 300 பேர் சொல்கிறாங்க. ஸோ 300 சைனாவோட பிஎல்ஏ ட்ரூப்ஸ் வந்து அங்கே வந்திருக்காங்க, அங்கங்கே ஸ்பிளிட் ஆகி எப்படியாவது ஊடுருவதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டிருக்காங்க. இது நம்மளோட இராணுவம் வந்து ஒரு 100 கம்மியான ஆட்கள் தான் இருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தை பயன்படுத்தி தான் அவங்க அதிக லெவலில் போயிடலாம் அப்படின்ற ஒரு தப்பு கணக்கு போட்டு வந்துட்டாங்க. ஆனால் அங்கே இந்திய இராணுவம் வந்து அக்ரஸிவாக அவங்கள விரட்டடிக்கிறத பார்த்தோடனே நம்மளோட பேக்கப்பில் கிட்டத்தட்ட 200 ஒரு 300 படை வீரர்கள் உடனே நம்ம வந்து டிப்ளாய் சொல்லப்படுது. ஸோ அங்கே வந்த உடனே தான் சீனாவோட பிஎல்ஏக்கு வந்து என்ன பண்ணுறதே தெரியாமல் திக்கு முக்காடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கைகலப்பில் வந்து இறங்கியிருக்காங்க சொல்லப்படுது. சாதாரணமாக அவங்களும் வரலை, அதுவும் குறிப்பாக இந்த ஸ்பை கிளப் சொல்லப்படுற இந்த நல்ல முள்ளுக்கம்பி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டேசர் கன்ஸ் வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதை விட மிக முக்கியமாக இந்திய இராணுவம் வந்து சளைக்காமல் இதே மாதிரியான விஷயங்கள், ஏன்னா கேல்வான் பள்ளத்தாக்கில் நமக்கு ஒரு பாடங்கள் இருக்குது. ஸோ அதே மாதிரி எல்லா விஷயங்களும் இந்திய ராணுவம் தரப்பிலும் வந்து ரொம்ப தெளிவா ஸ்டாக் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியா என்ன 1962 இருந்த இந்தியா நினைச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு அருணாச்சலோட சிஎம் வந்து இப்ப அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. எதிர்கட்சிகள் மிகப்பெரிய லெவல்ல கேள்வி எழுப்பியிருக்காங்க பார்லிமெண்ட்ல. அதுவும் குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் வேணும், அதுவும் என்ன நடந்தது, எதனால இந்த பிரச்சனைகள் திடீர்னு அருணாச்சல பிரதேஷ்ல ஏற்பட்டது அப்படின்ற ஒரு கேள்விகளை தான் எழுப்பினாங்க. இதுக்கு வந்து நேரடி பதில்கள் எதுவும் இல்லை அப்படின்னாலும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது நாங்கள் வந்து
அதுவும் இந்திய ராணுவம் வந்து சீனாவோட சதி திட்டத்தை வந்து முறியடிச்சிருக்காங்க டிசம்பர் 9ஆம் தேதி அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நாங்க ஒரு அங்குல இடத்த கூட நாங்க விட மாட்டோம் இனி. சோ தொடர்ந்து இந்திய ராணுவம் வந்து சீனாவுக்கு புரிகிற மொழியிலேயே பதில் தரத்துக்கான எல்லா தயார் நிலையும் இருக்கு அப்படின்றத அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது எதனால நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சமீபத்தில் வேற சீனா வந்து திருப்பி வயலேட் பண்ணிருக்காங்க, இந்த ஏர் ஸ்பேஸ் வயலேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ட்ரோன்ஸ் வந்து நம்ம எல்லை பகுதிகள் ரொம்ப நெருங்கி ஒட்டின மாதிரி அவங்க பறக்க விட்டுருக்காங்கன்னு சொல்லப்படுது. தொடர்ந்து சர்வைலன்ஸ் கண்காணிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஸோ இதனால இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக நம்மளோட சுக்கரக போர் விமானங்கள் இதை வந்து இன்டர்செப்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்ல இது வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம் சொல்றாங்க. அதுவும் குறிப்பா இந்த ஒப்பந்தங்களை வந்து சீனா மீறி தான் வந்து அவங்களே வந்து அங்க அவங்களோட ட்ரோன்ஸ் பறக்க விட்டாங்க. சோ அத வந்து திருப்பி முறியடிக்கிறதுக்கு அதே மாதிரி இந்தியாவும் வந்து மீறி தான் செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ இது ஒரு பக்கம் இருந்தா கூட தொடர்ச்சியாவே சீனாவுக்கு வைத்தறிச்சலாம் அமைற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது இந்த தவாங் செக்டரை மட்டும் கொஞ்சம் இந்திய ராணுவம் வீக்கா இருந்தாங்கன்னா, இந்த தவாங் செக்டரை கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அருணாச்சல பிரதேச துண்டாக்குறதுக்கான முயற்சிகள் அவங்க மேற்கொள்வாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியுது. கரெக்டா ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற எல்லா போஸ்டுமே கேப்சர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுங்களேன், அப்புறம் இந்த பக்கம் பிடிக்கிறது ரொம்ப சுலபமா போயிடும் அப்படின்ற ஒரு தப்பு கணக்கு தான் அவங்க வந்து போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணுது. தெளிவா பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இதுல இருக்குங்க. என்னன்னா, கரெக்டா பிப்ரவரி 4ஆம் தேதி வந்து இந்தியா ஒரு 104 அடி உயரம் உள்ள இந்த தவாங் செக்டார்லேயே, அதுவும் இந்த புத்திஸ்ட் அதுவும் இந்த டிபெட்டியன் மாங்ஸ் வந்து வழிபடுற இடம் பக்கத்துலேயே வந்து 10,000 அடி உயரம் கிட்டத்தட்ட கடல் பகுதியிலிருந்து அந்த உயரத்தில் 104 அடி உயரம் உள்ள இந்திய கொடியை பறக்க விட்டாங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி சிஎம் தான் வந்து இதை வந்து ஏற்றி வச்சாரு. இதுக்கான காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட இந்தியாவில் 2வது ஹையஸ்ட் கொடி அப்படின்னு சொல்லப்படுது. இந்திய ராணுவம் வந்து டைரக்டா வந்து சீனாவுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, நீங்க முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்றது தான் இது முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாம இன்னும் நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்ப சமீபத்தில் இந்தியா எடுத்திருக்க இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அருணாச்சல பிரதேசில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இன்ஃப்ரா டெவலப்மெண்ட், சுதந்திரத்துக்கு பிறகு முதல் முறையா 2014 இருந்தே பலவிதமான இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் வந்து அருணாச்சல பிரதேசில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் சீனாவை வந்து காயப்படுத்துது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பாருங்க, ஹைவேஸ், ரயில்வேஸ், அதே மாதிரி ஏர்போர்ட் கனெக்டிவிட்டி, 3 விதமான கனெக்டிவிட்டிஸுமே அருணாச்சல பிரதேசில் ரொம்ப தெளிவாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் வந்து 44,000 கோடி அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டுமே ஹைவேஸ் ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஏர் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 7 கூடுதலான லேண்டிங் கிரவுண்ட்ஸை வந்து, அதாவது ராணுவ பயன்பாட்டுக்காக லேண்டிங் கிரவுண்ட்ஸ் வந்து அங்கே கட்டப்பட்டிருக்கு அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் தவாங் செக்டரை இணைக்கிறதுக்காகவே இது மேற்கொண்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ ரயில் ஒரு பக்கம் என்னன்னா, கரெக்டாக இந்த அருணாச்சல பிரதேசில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு, அதாவது கடந்த சுதந்திரத்துக்கு பிறகே 2014 தான் ரயில் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதிகமாக தொடங்கினாங்கன்னு சொல்லப்படுது. இதில் 3 ரயில் லைன்ஸ் வந்து மிக முக்கியமா இருக்குன்னு சொல்றாங்க. அதுல மிக முக்கியமா இருக்க முதல் ரயில் லிங்க் பாத்தீங்கன்னா, தவாங்க்கு கனெக்ட் பண்ற 378 கிலோமீட்டர் உள்ள ரயில் பாதை தான் வந்து இப்போதைக்கு தவாங் செக்டாரை இன்னும் அதிகமா செக்யூர் பண்றதுக்கு, அதாவது ரயில் லிங்க் வந்து ஈஸியா நம்மளோட டேங்க்ஸ் டிப்ளாய் பண்றது கூட அங்க உதவும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் இந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்காக நார்த் ஈஸ்ட் மெயின்டெயின் ரயில்வே ஒர்க்கர்ஸ் யூனியன் வந்து மிக கடுமையா வேகமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்திகளும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆபரேஷன் ப்ரிப்பேர்னஸ் தான். இந்தியா வந்து தெளிவாக வந்து காய்கள் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் டூரிசம் அப்படின்னு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, டாய் ட்ரெயின் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து மேற்கொண்டு இருக்காங்க. இது எல்லாமே இந்த இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து ஏதோ ஒரு தனி கண்டுக்காம ஏதோ ஒரு சாதாரணமா வந்து இந்தியா வந்து எப்படியா இந்திய ராணுவத்தை எப்படியா ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம வந்து கைப்பற்றலாம் போஸ்டை அப்படின்ற ஒரு திட்டங்கள், சீனாவோட திட்டங்களை வந்து முறியடிக்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு வேகமா செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இப்ப ஓரளவுக்கு ஒரு 80% இந்த லடாக் பகுதியில வந்து இப்ப பின் வாங்கிட்டாங்க, சீனாவோட திட்டங்கள் எதுவும் பெருசா வந்து அங்க நிறைவேறல அப்படின்னாலும், இப்ப புதிய ஒரு ஒரு அக்கௌண்ட்டை வந்து இங்க அருணாச்சல பிரதேஷ் பார்டர்ல வந்து நம்ம உருவாக்குனா என்ன அப்படின்ற ஒரு திட்டங்கள் தான் வந்திருக்காங்க. ஆனா இப்போதைக்கு இன்னும் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து சாதாரணமாகவே இந்த பேட்ரோலிங் பகுதியிலாம் வந்து ரொம்ப தெளிவாக தான் பேட்ரோலிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப
இப்போதைக்கு சீனால உள்நாட்டு பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகரிச்சிருச்சு. அதுவும் குறிப்பா ஜி ஜின்பிங்க்கு எதிரான ஒரு மனநிலையில மக்கள் வந்து இருக்காங்க. ஒரு ஹிட்லரா வந்து ஜி ஜின்பிங்க பாக்குறாங்க. இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். சோ இப்ப இந்த உள்நாட்டு மக்களை வந்து எப்படியாவது திசை திருப்பி இப்ப தேச உணர்வை தூண்டி விடுறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் மேற்கொண்டிருக்காங்க சொல்லப்படுது. ஏன்னா இப்ப சீனாவோட ஸ்போக் பர்சன் வந்து என்ன தெரிஞ்சிருக்காருன்னா, இந்தியா தான் வந்து தவாங் செக்டர்ல வந்து எல்லாம் மீறி வந்திருக்காங்க. சோ அதுக்கு தான் சீன ராணுவம் வந்து பதிலடி கொடுத்திருக்காங்க சொல்லப்படுது. சோ இந்த மோதல்கள்ல மிகப்பெரிய லெவல்ல சீனா பக்கம் வந்து சேதாரம் இருந்திருக்கு. அதுவும் குறிப்பா அவங்களோட வீரர்களை ஒரு சில பேர் இறந்துக கூட கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வழக்கம் போல அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திர ஊடகம் கிடையாது. சோ அங்க இருக்கிற சர்வாதிகார ஆட்சினால அதை அழகா சென்சார் பண்ணிடுவாங்க எல்லா செய்திகளுமே அப்படின்னு சொல்லப்படுது. சோ இருந்தாலும் இந்தியா தரப்புல வந்து பெரிய லெவல காயங்கள் இல்லைனாலும் அங்கங்க ரெண்டு பேருமே வந்து பஞ்ச் பண்ணிக்கிட்டதுல ஒரு சில இடத்துல வந்து அடிபட்டிருக்கும். சோ அது அங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு அவங்கள வந்து ஒரு 8 பேர்கிட்ட வந்து கவுஹாத்தியில இருக்கிற மருத்துவமனையில வந்து அவங்கள வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஒட்டுமொத்தமா இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சீனாவோட சதி திட்டங்களை வந்து முறியடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளால மறுக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம இப்ப சர்வதேச லெவல ஜி ஜின்பிங்க்கு குறையிற செல்வாக்க வந்து இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் தேச உணர்வை தூண்டி அவங்க நாட்டு மக்களை வந்து கொஞ்சம் கூல் பண்றதுக்கு காம் டவுன் பண்றதுக்கான முயற்சிகளை செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஒருவேளை இந்த பிரச்சனையில இந்த கம்போ இல்ல வேற ஏதாவது ஒரு ஆயுதங்கள் வந்து இல்லாம கன் ஒரே ஒரு புல்லட் சவுண்ட் மட்டும் இந்த பிரச்சனையில எழுந்திருந்தது அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இது ஒரு போரா மாறுறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு அப்படின்றதையும் கூடுதலா சொல்றாங்க. ஆனா நமக்கு ரொம்ப தெளிவா புரியுற விஷயம் என்னன்னா, ஏற்கனவே இந்த லடாக்ல வந்து சீனா பதட்டங்களை ஆரம்பிச்ச பிறகுதான் இந்த சர்வதேச அரசியலையும் சரி, அதே மாதிரி குறிப்பா இந்தியாவோட இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்ல இருந்து இந்தியா கொண்டு வந்த முக்கியமான டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் எல்லாமே மிக வேகமா இருந்திருக்கு. சோ இந்த லடாக் பகுதிகளே வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50% ரொம்ப வேகமா செயல்பட்டிருக்கோம். இப்ப திருப்பி இந்த அருணாச்சல் பிரதேஷ் பார்டர்ல புதிய அக்கௌண்ட ஓபன் பண்ணாங்க சீனா அப்படின்னா, இன்னும் இந்தியாவுக்கு வந்து இன்னும் வேகப்படுத்துறதுக்கும் டிஃபென்ஸ் ரீதியா இன்னும் வலுப்பெறத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் இந்தியாவுக்கு அதிகமாகவே இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்ம இந்த வெஸ்ட் பெங்கால் செக்டார் ஓட்டின மாதிரி நார்த் ஈஸ்ட் ரீஜனுக்கு தான் வந்து ரஃபேல் போர் விமானங்களே அங்க நம்ம பேஸ்ல வந்து வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம S-400 ஓட ஸ்குவாட்ரனும் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இப்போதைக்கு நமக்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல்ல பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படின்றது கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படியே ஏதாவது திட்டங்கள் அவங்க போட்டாங்க அப்படின்னா அது முறியடிக்கிறதுக்கு இந்திய ராணுவம் தயார் நிலையில தான் இருக்காங்க அப்படின்றதோட நான் இந்த செய்திகளை வந்து முடிச்சுக்கிறேன். சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருக்கும், எந்த ஒரு தயக்கமும் இல்லாம தாராளமா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, இல்ல டைரக்டா மெசேஜ் பண்ணி சொல்லுங்க. நான் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ உங்களோட மெசேஜுக்கு மோஸ்ட்லி நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். சோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. புதுசா வந்திருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த்.